நண்பர்களே, நேசம் நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கால் வலி வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் சொன்னா அந்த ரத்த குழாய்களில் வந்து சுருங்கி சுருங்கி இருக்கும், சுருங்கி சுருக்கும். இந்த ரத்தம் உடம்பெரியா இல்லாமல் இந்த ரத்தம் தேங்கி இருக்கும், அதனால உடம்பு ஃபுல்லாவே வலி ஏற்படும். குறிப்பாக இந்த வெரிகோஸ் வெயின் வந்து பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க அதே நேரம் நின்றுட்டு சமைக்கிறாங்க, நின்றுட்டே இருக்கிறதுனால இது மாதிரி இருக்கவங்க, டீச்சரு, நின்றுகிட்டே ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே இது மாதிரி வெரிகோஸ் வெயின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மோரோவர் பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே ரத்த குழாய்கள் வந்து சாஃப்டா இருக்கும், ஆண்களுக்கும் ஹார்டா இருக்கும், பெண்களுக்கு சாஃப்டா இருக்கிறதுனால இப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அதனால அந்த ரத்தம் தேங்கி இருக்கிறதுனாலதான் உடம்பு வலி இருக்கும், கால் வலி இருக்கும், நடக்க முடியாத நிலை கூட உருவாகலாம். ஸோ இதை வந்து இந்த கிஜாமா அண்ட் கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொன்னால், கப்பு போட்டு அதில் வந்து இந்த கெட்ட ரத்தத்தை வந்து அந்த தேங்கி இருக்கிற ரத்தத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அந்த கெட்ட ரத்தம் வெளில வந்துட்டு அந்த வலி வேதனையெல்லாம் சரியா போயிடும், நல்லா நடப்பாங்க, அந்த உடம்பு வலி எல்லாமே நல்லா போயிடும். ஸோ இதை வந்து யார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனலாக இந்த கப்பிங் தெரப்பி படிச்சுட்டு பண்ணவங்க பண்ணணும். பேஷண்ட் வந்து ஹீமோபைலியா நோயாளியாக இருக்கக்கூடாது, ரத்தம் உறையா நிலை நோயாளியாக இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட கேட்டுக்கணும், ரத்தம் உறையுமா, நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டுக்கணும். ஸோ அதுமாதிரி கேட்டுக்கணும். அது மாதிரி ரத்தத்தை பட்ட சிலவங்க மயக்கம் வரும், அதையும் கேட்டுக்கணும். இது மாதிரி கேட்டுட்டு அவங்களுக்கு பசியில் இருக்கக்கூடாது பேஷண்ட்டு, நிறுத்தி வச்சு பண்ணக்கூடாது. இது மாதிரி சில விதிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க இந்த ரத்தத்தை எடுத்தோம்னா அவங்களுக்கு கால் வலி சரியாக போயிடும். இதை ப்ரொஃபஷனலாக படித்தவங்க செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். சாப்பாடு ஒரு ஹாஃப் அன் அவர் அது வந்து ஒரு சின்ன நீடில் ஒரு கொடுத்து பிரேட் ஒன்று கட் பண்ணிட்டு அவர் அந்த அசுத்தரத்தெல்லாம் எடுத்தாரு. எடுத்ததுமே ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ராசஸ் அது முடிச்சுட்டதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு வாக் அண்ட் ஐ ஹேட் எ வெரி குட் ரிலீஃப். அப்பா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நண்பர்கள், நேசம் நேயர்களே, வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோகரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கும். இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.